வணக்கம். இது இந்து தமிழின் முக்கிய செய்திகள். சார் குறுப்பு நாடுகளுக்கு இடையே நிலவி வந்த வெறுப்பு மனப்பான்மையும் அவநம்பிக்கையும் நீங்கி நேர்மறை எண்ணங்கள் மேலோங்கி நிற்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இன்று ஆரம்பித்த சார்க் உச்சி மாநாட்டில் பேசிய நரேந்திர மோடி, மருத்துவ உதவிகள் பெற சார்க் நாடுகளில் இருந்து இந்தியா வருபவர்களுக்கு உடனடியாக மருத்துவ விசா வழங்கப்படும் என்றும், தெற்காசிய பிராந்தியத்தில் சுற்றுலா துறையை மேம்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். நடிகை குஷ்பு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை டெல்லியில் சந்தித்து பேசினார். குஷ்பு காங்கிரஸ் கட்சியில் இணைய இருப்பதாக பரவலாக பேசப்பட்டு வரும் நிலையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. சோனியாவுடனான சந்திப்புக்கு பின்னர் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தியையும் அவர் சந்திப்பார் என்று தெரிகிறது. தனது புதிய கட்சியின் கொடியை சென்னையில் இன்று ஜி கே வாசன் அறிமுகப்படுத்தினார். காங்கிரஸ் கட்சியின் கொடியைப் போலவே ஜி கே வாசனின் புதுக்கட்சி கொடியிலும் சிவப்பு, வெள்ளை, பச்சை என மூவர்ணமும், வெள்ளை நிற பகுதியில் காமராஜர் மற்றும் மூப்பனாரின் படங்களும் இடம்பெற்றுள்ளன. நம்முடைய மூவர்ண கொடி தமிழகம் முழுவதும் குக்கிராமம் முதல் நகரம் வரை பட்டொலி வீசி பறக்க வேண்டும். புதிய கட்சியின் பெயரை வருகின்ற நவம்பர் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருச்சியில் நடைபெறும் மாபெரும் திருப்பு முனை கூட்டத்திலே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டின் இரண்டாவது சர்வதேச பேருந்து சேவை நேற்று தொடங்கப்பட்டது. புதுடெல்லியில் இருந்து நேபாள் தலைநகர் காத்மண்டுவிற்கான பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. சுமார் 1250 கிலோமீட்டர் தூரத்திற்கான இந்த சாலை வழி பயணத்திற்கு 30 மணி நேரங்கள் ஆகும் என்று கூறப்படுகிறது. இது நேபாளத்துடனான நமது உறவை வலுப்படுத்த பிரதமர் மோடியின் மற்றொரு முயற்சியாகும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தெற்காசிய நாடுகளின் வளர்ச்சிக்கு பாகிஸ்தான் ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளது என்று பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். மேலும் தெற்காசிய நாடுகளின் வளர்ச்சி பின்னடைவில் இருப்பது எதிர்காலத்தை பாதிக்கும், இதற்காக பாகிஸ்தானில் வெளிநாட்டவர்களின் முதலீட்டை ஈர்க்க விசா விவகாரங்களின் நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் விரிவான செய்திகளுக்கு தமிழ் தி ஹிந்து.com இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.